வணக்கம் நண்பா, டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். தமிழக அரசு பள்ளிகளில் 10,000 ஆசிரியர் பணி காலியிடங்கள் இன்று வெளியான தகவல். பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் 10,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை 1 முதல் 31 தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று தங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெற்றனர். மாவட்டம் நடைபெற்ற கலந்தாய்வின் முடிவில் அரசு பள்ளிகளில் 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 892, திருவண்ணாமலையில் 720, திருப்பூரில் 500, தருமபுரியில் 413, புதுக்கோட்டையில் 379, சேலத்தில் 289 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதே சமயம் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் எதுவும் இல்லை. இதேபோல் அரசு பள்ளிகளில் 2,000 மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள், 2,600 மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் 10,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் நிகழ்கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது போன்ற டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.